கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறிகிறீர்களா? அப்படியிருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை பேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. பேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறிகிறீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும். இப்ப இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னா, நாம யாரோட இசைந்திருக்கோம்? இப்ப உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் ஒரே தேவன் நம்மளுக்கு உண்டு, ஒரே கர்த்தா நம்மளுக்கு உண்டு. ஏன்னா அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருக்காங்க, ஒரே கர்த்தா நமக்கு இருக்காரு. அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும். கிறிஸ்தவன் நினைச்சிக்கிறா என் பாட்டில் வர அநேக தேவர அநேக கர்த்தா யார் ராண்டவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கேட்டா சொல்லுவாங்க, இந்த தாவீது சொல்லுவார் ஒரு இடத்துல, நான் அந்நிய தேவனுடைய நாமத்தை என் வாயில் உச்சரிக்க மாட்டேன். அதாவது அது வந்து அவரு சொன்னாரு, நீ கால் தாவீது கால் தூசிக்கிறியாமாடா, அதுதான் பாயிண்ட். அவரு சொன்னார்னா அவரு நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு, நான் பரதேசியை தங்க உங்களுடைய வீட்டுல உங்களுடைய பிரமாணம் எனக்கு கீதங்களா, அவருடைய நியாயப்பிரமாணம் ஒரு கீதமா இருந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்காரு, மனுஷர் உங்களுக்கு எவையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம். இதை ஒரு கிறிஸ்தவனுக்கு சொல்லி இதுபடி நடலாண்டா, போயிருவான் சபையை விட்டு. நடடா ராஜா நடடா, சபையை விட்டு வெளியே நடடா ராஜா நடடா. அதெல்லாம் பாஸ்ட் பூரா கஞ்சி கூட அங்கே விழுந்து வராங்க. அவர் கேம்பல் செல்வராஜ் சொல்றாரு, ஒரு நாள் போய் பேசினாரா, அந்த கஞ்சி கூடாங்க எல்லாம் அப்படின்ட்டாரா. அவர் ஒய்ஃப் சொன்னாங்களாம், நாங்க அவர் மாதிரியும் பேசி ஒரே சொன்னாங்களாம், 10 நிமிஷம் பேசுகிறேன் அப்படி நானாவே மாறிட்டேன். இப்ப பவுல் சொல்றாரு, என்னை பின்பற்றுறீங்களே, அது மாதிரி அவருக்கு ஒரு அப்படி ஒரு வாஞ்ச நேசம் அப்படி இருக்கு. அப்படி சத்தியத்தில் வந்து அவன் நேசம் அப்படி இருக்கு. ஒரு ஊழியத்தில் நான் வந்து பணியாளர்கார் அவர் பாஸ்டர் வந்து அவர் பேசும்போது அவர் மாதிரியே பேசுவேன் சொல்லுவாங்க, இன்னும் அந்த மாதிரியே பேசுகிறாப்புல அப்படின்னு வாங்க. கடைசியில் சொல்லிட்டாங்க, அவரை போய் பார்த்துட்டு நீங்கள்லாம் நல்ல மனுஷன், அந்த பயம் வந்தாலும் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, நீங்கள்லாம் அப்படி பேசலை என்ன பிரிவே பிரபு வந்திருக்கா அப்படில கூப்பிட்டு போயிருக்காங்க. அதாவது இப்போ பாயிண்ட்டு, இப்போ வந்து நம்ம யாரோட இசைந்திருக்கிறோம்? அந்நிய தேவர்களோட இசைந்திருக்கிறியா, அந்நிய கர்த்தாக்களோட இசைந்திருக்கியா, அல்லது உன்னுடைய ஒரே கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவோட இசைந்திருக்கியா? இதே அப்போ பாயிண்ட்டு. உன் இசைவு எங்கே இருக்கு? பாட்டலாம் அப்படி இசையோட இணைஞ்சு இசைவா பாடுவாங்க. அந்த கல்வாரியானுடைய பாட்டெல்லாம் அப்படியே கண்ணீர் விடுவாங்க. ஆனா ஆவில பார்த்தா இவனே அவரை சிறுவையில் அடிச்சு அவரை கண்ணீர் விட வைப்பாமே. உண்மைதான், அதெல்லாம் அறிகிற அறிவே கிடையாதுல்ல. மட்டிப்பையில் அவ்வளவு இருக்காங்க கிறிஸ்தவங்க. யோசித்தாத்தான் புத்தி வந்து திருந்திருவோம்ல. இப்ப வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடு ஒரு சரீரமாய் இருக்கிறான். அதோடு அதை போல கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட கூட ஒரே சரீரமாக இருக்கிறான். அப்போ கர்த்தரோடு இசைவு என்ன? இப்போ ஆவியின் கனிகள் இருக்கு, தயவு அன்பு இரக்கம். கடைசி வரைந்து அவர் நீடிய சாந்தமாக இருந்தார், அடிச்சாங்க நொறுங்கினாங்க, பிதாவே ஒரு மணி போயிட்டார். அப்படி நம்மளும் சாதர காலம் ஒன்று வரும் ஆண்டவருக்கார. அப்பெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்து அதுக்கு ஒரு காலம் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்மளை எவ்வளவு கேள்வியோ ஒருத்தனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காலகட்டம் இருக்கு, அவர் 3.5 வருஷம் ஊழியம் பண்ணாரு, பவுல் 85 வயசு வரைக்கும் ஊழியம் பண்ணாரு, பேதுரு 1 வருஷம் வயசு வரைக்கும் ஊழியம் பண்ணாரு. ஏன்னா ஆள் கிடைக்கல, பார்த்தாரு நீ என்ன வயசானாலும் நீ விட போறதில்லைன்னு பூமியில வச்சு பேச வச்சுக்கிருந்தாரு. அப்போ சொல்லலாம் பர்த்தனமையில பேசணும்னு வெறியாகி போய் தோலை முடிச்சுக்கிட்டாங்க.
தோலை முடிச்சு சிலுவையில் அடிச்சு கள்ள பண்ண அடிச்சு கொண்டாங்க. அப்பா அவர் என்ன பேசினார், வீங்கள மாதிரியா பேசினாரு, அன்பான தேவ பிள்ளையே அப்பா மனிதர்களே அப்படின்னா பேசியிருப்பாரு. இல்லை பொல்லாத விபச்சார சந்ததிகளா பூமின்ற வேசியோடு வேசித்தனம் பண்றீங்களான்னு பேசியிருப்பாரு. அப்ப பூமியோடு வேசித்தனம் பண்றேன் வெளித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல வருது. அப்ப பூமின்ற ஒரு பெண்ணுக்கு அப்பா சொல்லிருக்க தேசி. அப்ப பூமியோடு இசைந்திருக்கிறவன் பூமியின் தன்மையுள்ளவனாயிருக்கிறான், பூமிக்குரியவனாயிருக்கிறான். பரலோகத்தோடு இசைந்திருக்கிறவன் தன்னுடைய சொத்துக்களை கூட வித்து பரலோகத்தில் சொத்து சேர்க்கிறவனாயிருக்கிறான். அப்படிதானே, எங்க சேர்த்து வைக்கிற உன் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கே உன் இருதயமும் இருக்கும். இப்ப ஒரு கிறிஸ்தவன் அப்பதான் யோசிச்சு பார்க்கணும், நான் அநேக கர்த்தாக்களும் அநேக தேவர்களும் உண்டாயிருந்தாலும் ஒரே கர்த்தா எனக்கு உண்டு. அதனால பூமியில வந்து அநேக கர்த்தாக்களும் அநேக தேவர்களும் இருக்காங்க. பூமியிலையும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, வானத்திலையும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, பூமியிலையும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இங்கே நடமாட்டம்லாம் இருக்கு, வானத்திலையும் தேவர்கள் எனப்படுவோம். வானத்துல இருந்து ஒரு கூட்டம் பார்க்குறேன், பூமியில அவன் பார்த்துட்டானால இங்க இருக்கிற எல்லா வேலையை பார்த்துருக்கேன். இவனை எப்படிடா பூமிக்குள்ள பூமியின் தன்மையில் உன மாத்துறது, பூமிக்குரியனும் அப்படி எப்படி இவனை சாக வைக்கிறது, பரலோக சாட்சி அவனுக்குள்ள இருந்து எப்படி எடுத்துடுறது, பரலோக சிந்தையை எப்படி உனக்குள்ள உருவாகாம தடுக்கிறது. அதுக்கு தான் எதிரிகள் யாருன்னா தாய் தாப்பே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பொண்டாட்டி பிள்ளைய, பொண்டாட்டி புருஷன் புருஷனு பொண்டாட்டி, புருஷனு பொண்டாட்டி நல்லா வளரணும் நினைச்சா பிள்ளைய, இதான் எதிரியை வச்சிருக்கேன் போய். அதான் ஆண்டவரை சொல்றாரு, உனக்கு உன் வீட்டார் யாரு சத்துருங்க, உன் வீட்டாரே சத்துரு, உன் வீட்டாரே சத்துரு. அத்தனை சொந்த வீட்டாரே கேட்டாவீங்க, அப்படியே நடனமாடி ஸ்தோத்தரிப்பாங்க. பொண்டாட்டி பிள்ளை பூர்ச்சேன் ஊரா கைகோர்த்து நடனம் ஆடுவாங்க. பிறர் வாழை சுமந்து பிறர் கண்ணீரை தொலைச்சு பிறர் பசியை போகணும்னாலும் கை கோர்த்து வாங்கலாங்க. கையை உதறிடுவா பொண்டாட்டி புரிசை உதறிவிங்க. அதாவது பொல்லாப்பு செய்ய அவர்கள் கைகள் நன்றாய் கூடும். ஏன்னா சுயநலத்துக்கு கைகள் நன்றாய் கூடும். நாங்கள் எங்கள் காலத்தில் ஒரு வீடு கட்டணுங்க, ஒரு கார் வாங்கணுங்க, ஒரு பைக்கு வேறு புது பைக்கு வாங்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் புது பைக்கில் போகிறாங்க, இன்னொரு பிளாட்டு பே ஒன்று வாங்கி போட்டுருந்தோம், எங்கேயாவது அவுட்டுருந்தா நல்ல இடம் வாங்கி போட்டுருந்தா கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் திருப்பி போய் சேர்ந்துடும். ஒரு 20 வருஷம் கூட ஆகிட்டு போகுது, நம்ம தான் 200 வருஷம் வாழப்போம். இன்னும் ஆண்டவர் கிருபை இருந்தால் ஒரு 250-300 வருஷம் வாழ்ந்துருப்பா. நோமா மாதிரி நம்மளோட 900 வருஷம் வாழ்ந்துருவாங்க. அதாவது நோவ காலத்தில் நடந்து மனுஷன் மாதிரி நடத்துங்க. இப்போ மழையெல்லாம் பெய்ஞ்சுன்னா வெள்ளமாக தான் பெருகுது. அப்புறம் தேவகுமாரன் மனுஷகுமாரத்தையோட கல்யாணம் முடிப்பாங்க, அதுவும் இப்போ நடக்குது யாருன்னு தெரியல. திடீர்னு ஆள் குட்டையாக இருப்பாப்புல அவங்க, அவருக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கு மாதிரி பிள்ளை பிறந்திருக்கேன். ராஜகுமாரில் இல்லை ராட்சசகுமார்னு பேர். உங்க பையன் பேர் என்னது? ராஜகுமார். ஏய் பேரை மாத்தியா ராட்சசகுமார் ஐயா? அன்னைக்கு ராட்சசன் பிறந்தானியா? மனுஷங்களோடு தேவர்கள் கூண்டாங்கயா? அது மாதிரி உனக்கு பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ பெரியாது, உன் மயம் பாரு 3 மடங்கு பெருசா இருக்கியா. அப்போ ராட்சசனுக்கு தானே பிறந்திருக்கணும். அப்போ ராட்சசகுமார் ராட்சசிகுமாரி. அதாவது கோவ காலத்தில் நடந்தது மனுஷகுமார காலத்துக்கு நடக்க நடந்ததே ஆகும். அப்போதான் முடிவுக்கு எழுதிட்டார்ல. இப்போ மனுஷகுமார காலம், இந்த காலத்தில் கிருபின் காலம் பேர் நடக்க ஆரம்பிச்சிடும். அவர் வருங்காலத்துலேயும் நடக்கும். இப்போ அன்பு தனிச்சு போயிடும் அவர் வருங்காலத்தில். இப்போ அன்பே இல்லை இல்லை, இவர் தான் அன்பாக இருக்கார் அம்பு பயிலுக்கு. எப்படி அவர் மேலே அன்பு செலுத்த மாட்டேன்னு கேட்டா சொல்லுவேன், அன்பு 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 பொங்குது அப்படின்னு
அப்படின்னா பொங்குதுல போய் ஊனருக்கு ஜப்பானிக்கும் குருடருக்கு ஏழைக்கு போய் செய்யினா பிக்காரி அதான்டா அன்பு. அது சொல்றாரு நீங்க இப்படிலாம் செய்வாங்கிட்டுதான் திருநாவை பார்த்தீங்கன்னா சொல்றீங்க உன்னிடத்தில் 500 ரூபாயில் பிரணத்தில் 500 ரூபாயில் 100% எடுத்துட்டான் இங்கிலீஷ்ல கடைசியில் என்ன வச்சிருக்கியா எப்படி போய் அன்பு செலுத்துறானா அமெரிக்காவில் வந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணிருச்சான் ஃபோன் பண்ணோடனே எனக்கு கேன்சர் நோயில் கேன்சர் நோய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்க அன்புடத்தில் 500 ரூபாயில் பிரணத்தில் 500 ரூபாயில் அந்த வார்த்தையின் படி என்ன பண்ணிட்டான் 3 நாள் உபவாசம் பண்ணிச்சேன் 3 நாள் உபவாச ஜபத்தில் 3 நாள் கழிச்சு அந்த அம்மா ஃபோன் பண்ணிச்சான் கேன்சர் நோய் எனக்கு முற்றிலும் சுகமானது அதுபோல் ஒரு இடத்தில் 500 ரூபாய் பிற இடத்திலும் 500 ரூபாயாக என்ற வார்த்தையை நான் நிறைவேற்ற வேண்டும்ட்டான் தினகரன். சரி இதில் என்ன இருக்கு சொல்றாருல மூடி நாமத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள், மூடி நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் என்பார்கள், மூடி நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் என்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அக்கிரம செய்ய காரணே அறிவேட்ட மலப்பையில அக்கிரம செய்ய காரணம் என்னை விட்டு அகன்று போடான்னு சொல்வார் தினகரனுக்கு இதான் கேதி. இப்ப அக்கிரம செய்ய காரணே இப்ப என்ன சொல்லிட்டேன் அற்புதம் அடையாளம் ஜெயம்ன்றான் உன்னிடத்துல 500 ரூபாய் பிரணத்துல 500 ரூபாய் வசனத்துக்கு என்ன சொல்றேன் அங்க ஜெயம் நான் சோமாக்குறேன்றான் இது உன்னிடத்துல 500 ரூபாய் பிரணத்துல 500 ரூபாய்க்கு அர்த்தம் என்னடா உனையே நீ நேசிக்கிறீல பொண்டாட்டிகளையும் நேசிக்கிறீல அதனால அடுத்த மனுஷனையும் நண்பர் செஞ்சு அந்த குடும்பத்தை நேசிச்சு வாழ வைடா அதுதான் அதுல அர்த்தம். இப்ப இவனை என்ன செய்யுது கிணகரன்றவன இந்த பெரியார் என்பவன என்ன செய்யுது முட்டா போயிடுங்க இவனும் முட்டாளாகி அம்பது கிறிஸ்தவனி முட்டாளாகி ரோட்டில் நடக்க விட்டுக்கிருக்கான் மதிகேடரே குருடரே எது முக்கியம் தேவாலயமா தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துகிற அந்த வார்த்தையா தேவாலயத்தில் ஒருத்தர் வாசமா இருக்கிறாரு அப்ப அந்த தேவாலயத்தில் வார்த்தை வாசமா இருக்கா உன்னை போல் பிறவை நேசின்ற வார்த்தை அந்த தேவாலயத்தில் வாசம் பண்ணுதா அங்க வரவங்க அந்த வார்த்தை இப்படி நடக்கிறானா எது பெருசு தேவாலயமா தேவாலயத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரா இதுல யார் பெருசு வாசம் பண்ணுவர் யாரு வார்த்தையா இருக்கிறார்ல அறிவட்ட மடப்பயல்தான் வார்த்தை இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அது தேவனிடத்தில் இருந்தது ஆதியில வார்த்தை இருந்தது அதாவது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் கர்த்தரோடு ஒரே சரீரமாய் இருக்கிறான் கர்த்தரோடு ஒரு சரீரமாக இருக்கிறவன் அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தா தானே ஒரு சரீரம் அதாவது அந்த வசனத்தை பாருங்க அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவருடனே ஒரே சரீரமாக இருக்கிறான். இப்போ அவர் வார்த்தைப்படி நான் நடந்துட்டேன் அவர் நியாயப்பிரமாணத்தை நான் கீழ்பிடிச்சிட்டேன் என்ன சொல்கிறார் மனுஷர் உங்களுக்கு எவையெல்லாம் செய்ய விரும்புகிறீங்களோ அது விரும்பி கிடைக்காம இருக்குங்கள ஜனம் அந்த ஜனத்துக்கு போய் விரும்பி செய்ய உன் பிள்ளை ஒண்டிக்கு விரும்பி செய்வீல ட்ரெஸ் எடுத்துக்கிட்டப்பா ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்கு அப்படின்றான் நல்லா இருக்கு அதே மாதிரி ஒரு ஏழை போய் நம்ம வாங்கி கொடுப்போம்ல என்னப்பா ட்ரெஸ் நல்லா இருக்கானுடைய நல்லா இல்லை இருக்கானு உனக்கெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறதே பெருசு ஏன்னா நல்லா இல்லைன்றத சொல்லிக்கிற முதல்ல கொடுத்துருணு கொடுத்துட்டு அப்புறமேல நல்ல ட்ரெஸ் கேட்டாலும் வாங்கி வந்து கொடுத்துருணு கொடுத்து தெனாவட்டு திமுறில் ஏற்றிட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு வச்சு ஆப்படிக்கணும் போதும் என்கிற மனதில் நிறையக்கூடிய தேவதைய ஆதாயம் மிகுந்த ஆதாயம் நீ ஏழையாக இருக்க இருந்தாலும் உனக்குள்ள பெருமை இருக்கு போதும்னு இல்லை உடலை மறைக்கத்தான்ப்பா ஒரு ட்ரெஸ்ஸு நாங்கள் 4 ஓட்டை வச்சு உனக்கு வாங்கி வந்து கொடுத்தோமா ஓட்டை கிழிச்சல்லாம் இல்லையில நல்லா தானே இருக்கு அப்படின்னு பொறுமையாக ஒரு பாடம் எடுக்கணும் அதுக்கு ஒரு காலம் இருக்கு ஏன்னா நம்ம உள்ள கேட்டால் மட்டும் பொறுமையாக சொல்கிறேன் நம்ம உள்ளக்கு அந்த பாடங்களை எடுக்க மாட்டோம் எடுத்து அவங்க விட பண்ணுவாங்க வேறு ஆள் அந்த பெருசு கேள்வி நீங்கள் எவ்வளோ பெரிய இனிச்சியாக இருக்கிறா அப்படின்னு வாங்கி நான் ஒருத்தர் எப்பயுமே நான் சட்டை லூஸாக போடுவேன் ஃபாதர் பெருக்கு மனசு இல்லை இனி பெற்றவர் என்ன பண்ணிட்டாரு அவருக்கு டைட்டாக போட்டால் பிடிக்கும் ஒரு சட்டையை வேண்டே நான் நான் தைக்க கொடுத்த டெய்லர்கிட்ட போய் நான் லூஸாக தைக்க சொல்லியிருந்தேன் இவர் போய் டைட்டாக தைச்சிருக்கேன் அடுத்த நாள் அந்த சட்டையை போடுறேன் டைட்டாக இருக்கேன் சைக்கிள் அப்போ ஒரு சைக்கிள் எடுத்து ஓட்டணும் நான் வெறுத்துருச்சு
பார்த்து அந்த சட்டையா ஓங்கி அப்படி பாடி போட்டு மாதிரி ஒரு முறுக்குல படாட் படாட் நான் கிழிச்சு போச்சு. வீட்டுக்கு வந்தேன், என்ன சட்டை தைக்க விட்டுருக்கீங்கன்னு, என்னடா பாருங்க அப்படின்னு இப்படிலாம் சட்டை தைக்க கூடாது, சைக்கிள் ஓட்டும் போது வேகம் அப்படின்ட்டு இருக்கும், காலத்தையும் போட்டு ஓட்டு வேகம் ஓட்டுனே கிழிச்சு போச்சு அப்படின்ட்டு. அவர் இந்த பொய் சொல்றவெல்லாம் இடம் பிடிக்காங்க, என்ன செஞ்ச ஒன்னும் செய்ய, ஆனா நான் முறுக்கணும் முறுக்க எனக்குல தெரியல. அதுக்காக அப்படியா டைட்டு அப்படி டைட்டு அதாவது கிழிச்சு போயிருக்குல்ல கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே சரீரமாக இருக்கிறான். எப்படி அவர் வார்த்தையை கை கொண்டாதான் அவரோட ஒரு சரிதான். இதையவே யோசிக்கிறான், ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த சிந்தனை ஏன் வரமாட்டேங்குது? ஒரு போதையை இருக்கானே, மந்தையை மேய்க்காமல் தன்னையே மேய்க்கிறவனுக்கு ஐயோ, மேய்ப்பு நல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும்? சரி, இப்போ அவனுக்கு மேய்ப்பு நல்லவா மந்தையை மேய்க்கும் நினைச்சாதானே அவனுக்குள்ள ஆண்டவர் இருப்பாரு. ஒரு மேய்ப்பன் மந்தையை மேய்க்கிறவனா இருக்கும், உண்மையான ஆடு மேய்க்கிறாள் மந்தையை தானே மேய்க்குது. ஒரு ஓனாக யோசிச்சு நரியை வந்தால் சண்டையை போட்டு அந்த நரியோடு சரியாக யுத்தம் பண்ணும் அப்படிங்கிற ஆட்டை பார்க்குறது. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஓனாய் வருகிறதை கண்டு கூலியால் கூலிக்கு உபதேசிக்கிற அப்படின்னா ஓனாய் வருகிறதை கண்டு ஓடி போகிறான். ஒரு ஏழை வீட்டு பாஸ்ட்டு போகிறேன், ஓனாய் வருது, ஓனாய் என்ன கொரோண்டு கவரேன், அந்த வீட்டுக்கு கடை கொடுத்தவன்தே ஓனாய், கடை கொடுத்தவன் ஓனாய் வந்துட்டான். வந்த உடனே வீட்டில் இருக்க ஆள் படவாதான் தூக்கி வெளியேறி போகிறேன்றான், தூக்கி எரிச்சிட்டான். அப்போ நம்ம இருக்கா அந்த ஏய் நிறுத்தியா, எதுக்கு படவாத்தத்தில் வெளியேறிய ஓனாய், என்ன ரொம்ப உருமுற அப்படின்னு கேட்கணும்ல. கேட்க மாட்டேன் ஃபஸ்ட்டு, அம்மா கவலைப்படாயம்மா, ஆண்டவர் நம்ம கடன் பிரச்சனை சந்திப்பார், நல்லா இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகி போயிருக்கான். அப்போ அந்த இடத்துல ஏய் படவாத்தத்தும் தூக்கி உள்ளே போயிடா, மந்தையை வைக்கிறவனா இருந்தா உள்ள வீடா உனக்கு அவன் கேட்பேன், எதுக்கு உள்ள வைக்கணும், நீ கட்டுவே கடனை கொண்டா காசு அப்படின்னு அந்த வாங்கிக்க. எவ்வளோடா 10,000 இருந்தா 7,000 இருக்கு, மிச்சம் 3,000 யார் வந்து கொடுப்பா அப்படின்னு கேட்பேன். இந்தா இரு இந்த கொண்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை கூட வெளியே வச்சிருக்கேன், அது 3,000 கொடுத்து தூக்கி அதையும் தூக்கி உள்ள வைடா. அதானே மந்தையை வைக்கிறவன் கூலியால் என்ன செய்யறான், ஓனாய் வருகிறதை கண்டு ஓடிப்பவன், கடனை அடைக்க மாட்டோம் ஓடிப்பிருப்பேன். கூலியாளனா கூலிக்கு உபதேசிக்கிற பாஸ்டர், கூலியாளனா கூலிக்கு உபதேசிக்கிற பாஸ்டர். எந்த ஏழையும் போய் கடை வந்து அடைச்சிருவானாங்க, இதெல்லாம் நடக்காத விஷயம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கூலியால் கூலிக்கு உபதேசிக்கிற அப்படின்னா ஓனாய் வருகிறதை கண்டு ஓடி போகிறான். நானே நல்ல மெய்ப்பன், இயேசு கிறிஸ்து சொல்றார், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்குறான். இன்னைக்கே உயிரை கொடுத்தாரு, இன்னைக்கு எவே மந்தைக்காக உயிரை கொடுக்குறேன் கொடுக்கட்டேன் பார்த்துருவோம், ஒரு பயம் கிடையாது. அதான் கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவருடனே ஒரே சரீரமாக இருக்கும். இப்போ அவர் நியாயப்பிரமாணம் சொன்னார், நீதியின் மேல் பசிதாபம் சொல்லியிருக்கார், நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், திருப்தி அடைவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோராஜ்ய அவர்களுக்கு. நீதின் என்னது, பிறருக்காக வாழ்றது, பிறர் கண்ணீரை துடைக்கிறது, பிறர் விஷயம் போகிறது. நீதின் அர்த்தம் தெரியுமா முதல்ல அது கிறிஸ்தவனுக்கு? சரி, இப்போ கோபத்தோடு இசைந்திருக்கிறவன் கோபத்தின் ஆவியோடு ஒரே சரீரமாக இருக்கிறான். இப்போ கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், அதாவது இரக்கத்தோடு இசைந்திருக்கிறவன் கர்த்தரோடு ஒரே சரீரமாக இருக்கிறான். இவன் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் நீதியின் ஆயுதமாக தன் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறான். கோபத்தின் ஆவியோடு ஒத்திருக்கிறவன் அநீதியின் ஆயுதமாக தன் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறான். இப்போ உன் சரீரம் நீதியின் ஆயுதமா அநீதியின் ஆயுதமா, அதான் இப்போ பாயிண்ட். இப்போ பண ஆசை பொருளாசை என்று விக்கிரகாரம் இபேசியில் சொல்கிறார்ல, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை காரணம், பொருளாசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனை காரணம், பண ஆசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனை காரணம். ஒருத்தர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், அவன் விக்கிரக ஆராதனை காரணம். அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஏழை வீடு கட்டி கொடுத்துட்டு அவன் வீடு கட்டினான்னா நியாயம்,
அது விக்கிரக ஆராதனைக்காரன் இல்லை, சரியாக பகுந்து கொடுக்குறேன். கராசு வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே கூட ஒரே சரீரமாக இருக்கிறான். சரி ரைட்டு, வேசியோடு இசைந்திருக்கிறான் ரைட்டு. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் இரக்கம் தயவு அன்பு நீடிய சாந்தம் பொறுமை இச்சை அடக்கம். இப்போ ஒருத்தனுக்கு பொறுமை இருக்கேன், நீடிய சாந்தம்லாம் இருக்கேன், இச்சை அடக்கம் இருக்காது. தனக்காக வாழ்வேன், இப்போ பாஸ்டரலாக இருக்கேன், அன்பாக இருக்கேன், அப்படி அமைதியாக இருக்கேன். எப்போ பார்த்தாலும் சாந்தமாக மீசை எடுத்து மூச்சி வச்சு, அந்த மீசை எடுத்து மூச்சியை பார்த்தோம்னா சாந்தமாக இருக்கும். மைக்கேல் பார்த்தா காமராஜ் கமலராசி மாதிரி அந்த வாய் அப்படியே. திருமூல் ரஜினிகாந்த் மாதிரி ரஜினி ரசிகர் கோச்சு போடாதுல. இப்ப அந்த மீசை எடுத்து அதை வந்து அவளுடைய சாந்தம முகத்தை காட்டுறேன். இப்போ ஏசுக்கிறது மாதிரி மீசையை பெருசாக வச்சு தாடி மீசையில் ஒன்றா வச்சு மீசை அப்படி எதாச்சும் விட்டா முறுக்கிற மாதிரி இருக்கேன். அதெல்லாம் பார்த்தா வந்து வேற மாதிரி நினைப்பாங்க. இந்த ஆள் ரொம்ப டேஞ்சரான உடையதான. அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க, நீ ஏசுக்கிறிஸ்தோட பேசுனீங்கன்னா உனக்கு தேவாலயத்தை விட்டு உன்னை புறம்பாக்கி வைக்கிட்டேன், உன்னை வெளியே திரும்ப விட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க இல்லை பவுல் டிவியை பார்த்தீங்கன்னா மாதிரி சென்னையில் வந்து தேவாலயத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவானா. எங்கள் ஒரு பணக்காரன் பார்க்கட்டேன் சொல்கிறான், நல்ல ஒரு கோடீஸ்வரன் பார்த்துருமா பவுல் டிவியா பாஸ்டரையா டெய்லி பாக்குறேன் அப்படின்னு. தயவு செய்து பிறகு காலில் விழுந்துருக்கேன், காலில் விழுந்து நாய் அழுகும்ல இப்போ கூட ஓடிச்சுருவேன் கூட போயிருக்கல. இன்னொரு பத்து பேசியா பார்த்தான்னா ரோட்ல போய் கொடுத்துருவாப்புல இருந்தாள் தர்ம நீதி போயிரு வேற மாதிரி. இருங்கடா டேய் சென்னை போதைங்களா வெண்ணெய் போதை, நீங்கள் வெண்ணெயை சாப்பிடுகிறீர்கள், நெய்யை சாப்பிடுகிறீர்கள், நெய்க்கு முன்னாடி வெண்ணெய் தானே, இந்த வெண்ணெயில் புரிய நெய்க்கு முன்னாடி வெண்ணெய், வெண்ணெய்க்கு முன்னாடி மோர், புரியுதாடா வெண்ணெய், மோருக்கு முன்னாடி பால், பாலுக்கு முன்னாடி ஆட்டு மாடுனுடைய ரத்தம், சும்மா இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ நெய்யை சாப்பிட்றா முன்னாடி போட்டு பார்த்துக்கிறேன். ஆமா ஆட்டு மயிரை கூட நீ உடுப்பாக்கி கொள்கிறீர்கள், கொடுத்ததை அடிக்கிற நல்ல பணக்காரன பார்த்து அடிச்சு சமையல் உட்கார வச்சு தின்ற, பணக்காரனை வச்சு உட்காந்து அந்த காசை வாங்கி தின்ற. ஆனா மந்தையில் இருக்கிற ஆடுகளையோ மேய்க்காதே, நசல் கொண்ட ஆடு, ஊனமான ஆடு, நோய் கொண்ட நசல் நோய் கொண்ட ஆடு, துரத்துண்டு போன ஆடு, காணாம போன ஆடு. திடீர்னு ஒரு ஏழை வந்துட்டு இருக்கு, காணாமல் போயிடுச்சு, என்னடா கடை பிரச்சனையாகி ஊரை விட்டு ஓடி போச்சு ஏழை. இவன் போய் தேடி கண்டுபிடிப்பானா இந்த பேலியால் மையம் போதகன், பேலியால் போதகனே, ஒன்று நீ கிறிஸ்துவின் போதகனா அல்லது நீ பேலியால் போதகனா? ஏற்கனவே இருக்குல்ல கிறிஸ்துவால் நீ சிச்சித்து நடத்தப்பட்டால், சிச்சையை தாய் சகித்தால் நீ தேவனுடைய புத்தகன், தேவனுடைய போதகன். நீ ஆசீர்வாத பிரசங்கத்தை எடுத்தீங்கன்னா நீ பேலியால் போதகன். சாஞ்ச பராஜ் இருக்கான் பேலியால் போதகன், மோகன் சீனாசரஸ் பேலியால் போதகன், சாதி சடப்பைய சடைய ரோசமெல்லாம் வந்துருது சடையுங்க சீக்கிரம் முடியல. பாக்குறேன் சடைய போட்டு ரோசம் ஆயிட்ட நல்லா இருக்கு ஆக்சின்னு சடப்பையில. அந்த எஸ்ஸு வேற வந்து ரொம்ப டென்ஷன் ஆனே, அந்த எஸ் எழுத்து விடு சீப்பு போச்சுக்கடா. எதுக்கு உனக்கெல்லாம், உனக்கு எதுக்கு நாடகம் நடிப்பு, ஏன் வேஷம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனாகிய கிறிஸ்துவின் பிரமாணத்தை மறுதளிக்கிறவனாவில் இருக்க, ஏனே உனக்குள்ள கிறிஸ்துவின் பிரமாணம் நாடா இருக்கணும். இப்போ கர்த்தரோடு இசைந்து இருக்கிறானா நீ கிறிஸ்தவன்,
அப்படின்னா அவர் வார்த்தையாக இருக்கார். அவர் சொன்ன வார்த்தையோடு அவன் இசைந்திருந்தால் அவன் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவோடு ஒரு சரீரமாக இருக்கும். உன்னிடத்தில் அன்பு உருவா பிறத்தில் அன்பு உருவா என்ற வசனத்தை அப்படியே இசைவாக கேட்பானா? ஒரு இசையை அப்படியே ரசித்து கேட்குற மாதிரி சார், இந்த வசனம் எப்படி இருக்கு? நான் இருந்து நடந்துட வேண்டியதான் அப்படின்னா கேட்டுருவேன், திட்டம் போடுவேன். இது மேலே நடந்தால் வீட்டில் பொண்டாட்டியை பயக்க வேண்டியிருக்கேன், அப்பையாத்தோட பயக்க வேண்டியிருக்கேன், சொந்த பந்தம் பயக்க வேண்டியிருக்கேன், பல எதிரிகளை சம்பாதிக்க வேண்டியிருக்கேன். தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, தன்னை போல் தனக்கு எதெல்லாம் சரியோ அதை பிறகு செஞ்சு, இதான நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம். நல்லா கனி விடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போட போகும், இதன்படி நடக்காதவன் வெட்டி அக்கினியில் போட வேண்டியதுதான். அதுதானே சொல்லி வர்றாரு. மனுஷருக்கும் இப்போ 7:12 சொல்றாரு, மனுஷர் உங்களுக்கு எவையெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம், இதன்படி வாழணும்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பூரா கர்த்தாவே கர்த்தா வேண்டுவேன், ஏசுவே ஏசுவே வேண்டுவேன், சாட்சி பராட்சி பாருங்க ஏசு முன்பே கால் நூற்றாண்டுக்கு முன்பே அவை எப்பேற்பட்ட வெயி பெத்த வெயில் சும்மா கொஞ்சமா வாங்குவாங்க. எவனுக்கு முண்டியல்பட்ட 500 தானே ஓடுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசூல் வேட்டை பண்ணிடுறாங்க. வெளிநாட்டு கூட வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கூட போன் கால் பண்ணி அதான் நம்ம கேம்பல் கேட்டாரன், இலே 60 லட்சம் ஆனா இலே தூத்துக்குடி மாவட்டத்துல வாழ வச்சிடலாம்லே. இல்லை மக்கா வேலியல் மக்கா வாழ வச்சிருந்தா மக்களா மக்களே தூத்துக்குடி மாவட்டமே வாழ்ந்துருக்கூடாது மாவட்டத்தினாலே அப்படின்ட்டு இருக்காரு. அவங்க கேட்டிருக்கேன், என்ன வித்தியாசமா பேசுறீங்க? யாரா வித்தியாசமா பேசுறீங்க? இல்லை வித்தியாசம் இல்லடா, நித்திய வாசத்தை பத்தி பேசுவோம்டா. 60 லட்சம் எங்க இருக்கு? அதில் 2 வருடம் காரணம் கொடுத்துருக்காங்க, 19, 20, 25 லட்சத்தை திட்டுருவாங்க. சச்சின் தான் வந்தா பார்த்தீங்களா, பெரிய கிரேட் செஸ் பல்லே பேசுவேன். அன்னைக்கு கால் பண்ணல, வேற கேட்டோன்னே வண்ண பொம்மை பார்க்கணுமே. நீ யாரோட இசைவா இருக்க, நீ இயேசுவோட இசைவா இருக்கிறாயா அப்படின்னா, இயேசு சொன்ன வார்த்தையை நீ நேசிக்கணும். ஆவில எளிமை, ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியின் எளிமை என்றால் என்ன அப்படின்னா, எளிமை அதான் மீசை எடுக்கிறது, அதான் போடு முகுத்தி கழுத்துல வச்சு தங்க நகையெல்லாம் கலத்திடுறது, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது, காலில் ஒரு சிலிப்பர் செப்பு போட்டு நடந்துருது, டப்பி டப்பி நடந்துருது, சிலிப்பர் சத்தமே முன்னே பாஸ்டர் வருவாள் பின்னே அப்படியே வந்துருவாங்க, சிபிஎம் காரை அப்படியே வருவேன், டிக்கி 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 வந்துருவாங்க, உள்ள டிக்கி பேட்டரியில் நிறைய இருக்காது. ஒரு வந்த 4 பேருக்காக உழைச்சி காசு சம்பாதிச்சேன், 4 ஏழவாளையை வாழ வச்சேன், இயேசு வந்தாரு இல்லாத மனுஷன்லாம் வாழ வச்சாரு, அதான்டா பக்தி. திகழ்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறோம், அவருடைய கஷ்டம் துன்பம் கடனை இதிலெல்லாம் அவர்களை விசாரிக்கிறோம். உலகம் சுயநலத்தால் கரைவிடாதபடி தன்னை காத்து கொடுக்கிறதுமே விதாவாகிய தேவன் முன்பாக மாசி இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறதா சிபிஎம் பேடியாளின் மக்கள், இல்லை சிபிஐ சிபிஎம் என்கிற பேடியாளின் மக்களே, இதான்டா பக்தி. மீசை எடுத்த பக்தி, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட பக்தின்றது உங்களுடைய அது வந்து பக்தி, நீங்களை உருவாக்கிக்கிட்டது மனுஷனுடைய பாரம்பரியம், அது வந்து சிபிஎம் பாரம்பரியம்.
உங்களுக்கு ஒரு பாரம்பரியம் வச்சுருப்பாங்க, சிஎஸ்ஐ பாரம்பரியம், டிஎஃப்சி பாரம்பரியம், ஏஜி பாரம்பரியம், சிபிஎம் பாரம்பரியம், கிருபாசன பாரம்பரியம், அவன் கூட தாடி வச்சுருப்பேன் பீசார் பிரிச்சாங்கல்ல, அதுல ஒரு அவன் பாரம்பரியம் இவன் பொட்டாட்டி எட்ட மாட்டேன் பொட்டாட்டி இவ்வளவு வித்தியாசம். ஆனா கற்பனை கண்ணி கை கூடுறான்னா கை கூட மாட்டாங்க, நடிப்பாங்க. அப்படியே ஒரு கூரையை போட்டு கூரையில் உட்காந்துருப்பேன் பாஸ்ட், பெரிய பாஸ்டர், அந்த கூரையை விட்டு வெளியவே வரமாட்டேன். இவன் என்ன உழைச்சான், யாருக்கு இவன் வாழ வச்சான், காளிகையில காணிகையில முக்கா பங்கு ஏழை இது பங்கு கொடுத்தானா, என்ன செஞ்சா அப்படின்றதான் நம்ம பாயிண்ட்டு. கடம் கோட்டார் அவர்களே, நோட்டீஸ் பாயிண்ட், நோட்டீஸ் போனே கடம் கோட்டார். பேசுங்க, விஷயம் என்ன, சரக்கு வேணும்ல. ஒரு ஊழியக்காரன்னா வெறும் எட்டி லாரியா வந்து வந்துகிட்டே நீ வந்து பேசிக்கிற கூடாது, சரக்கு அவுத்து விடணும்ல. அள்ளி கொடுக்கிறவன் தானே, கொடுப்பவனே தேறின விதவர, வாங்குகிறவன் தேராதவன். எல்லா ஊழியக்காரன் வாங்குறான் கொடுக்கறது இல்லை, வாங்கு கொடுத்துரு. பவுல் பேதுரு மாதிரி, பவுல் மாதிரி, இயேசு கிறிஸ்து மாதிரி. இவன் இசைவு எப்படி இருக்கு, இப்போ ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. இப்போ ஆண்டவர் பிறக்காக வாழ்ந்து செத்தார், அதே எளிமை. தனக்காக வாழ்ந்து ஒரு மனுஷன் செத்தான அது பெருமை. அவனுக்கான மாலைகளில் நிறைய வரும், மயம் கூட ஒரு மொட்டையை போடுவேன். இப்போ பிறருக்காக வாழ்ந்தா இப்போ அடுத்த ஜனம் வந்து நம்மளை என்ன செய்ய, நம்மளுக்கு மரியாதை கொடுக்கும். பொண்டாட்டி உள்ள மரியாதை கொடுக்குறவே பரவ போக முடியாது. டிக்கெட்டில் உள்ள விதவ பரதேசி மூணு சப்பானி அந்த ஜனங்கள் நம்ம போகணும்னு அதுவே புண்ணியம்னு நினைக்கணும். அப்படி நினச்சா போகணும், புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ தேடு. அவர் பாடுபட்டாரு, சங்கரிக்கப்பட்டாரு, நம அவங்க அவருக்காக அல்ல நமக்காக. நீ இந்த பூமியில பாடுபட்ட, கடைசியில் துன்பப்பட்டு செத்த யாருக்காக, உன் மொட்டாட்டி வழிக்காகவா பிறருக்காகவா, அதானப்பா காரியம், அதான விஷயம், அங்கதான இருக்கு. எந்த கிறிஸ்துவ இப்படி வாழ்றான், ரோஷம் வந்துருது இவங்களுக்கு. ஏனே பரலோகம் போகணும்டா, இடுக்கமானவா சொல்றான், வெட்டி வச்சுட்டு போகணும்டா, கை உனக்கு இடம்னா போட்டு தள்ளின்றாரு, கண்ணு உனக்கு இடம் பிடிக்க அடிச்சிருந்தாரு. ஏன்னா அந்த பாதம் ஆவிதான் போக முடியும், மாம்சத்துக்கு அங்கே இடமே கிடையாது. அது இடுக்கமான வாசல் முடியாது. இப்புற பேசிக்க பிரயாசப்படு, கர்த்தரோடு ஒரே சரீரமா இருக்க பிரயாசப்படு, வேசியோடு ஒரு சரீரமா இருக்க பிரயாசப்படுற, ஒரு நடிகையோடு ஒரே சரீரமா இருக்க பிரயாசப்படுற, துட்ட கொண்டு போய் அள்ளி இருக்க பணக்கார இல்ல விபச்சார நாய்களா இல்ல வேசி கள்ளங்களா, அது போய் துட்ட அள்ளி எப்படியாடா, அது வாழ்நாள் புறம் உனக்கு சந்தோஷமா இருக்கும் போது, அது ஒரு ஏழை வாழ்ந்துருச்சுன்னா வாழ்நாள் பூரா அது உடைய பா அந்த ஜனம் உடைய புண்ணியம் இருக்கும், புகழ் இருக்கும், அங்கதான்டா இருக்கு. ஒரு நடிகைக்கு போய் லட்ச லட்சமா கொடுத்து போறேடா, வெக்கம் கட்ட நாய்களா, இதுல கிறிஸ்தவன் இருக்கான், இல்ல கிறிஸ்தவன் இருக்கேன், சும்மா அவங்க எழுதியிருக்கு. அது வேலை பாருங்க, ஒன்பதாவது வசனம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா, அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா. அநியாயக்காரன் பிறநலக்காரன், நல்ல மனுஷன், நியாயக்காரன், சுயநலக்காரன், அநியாயக்காரன், பிரம்மணவாதி, நியாயக்காரன், அநியாயக்காரன் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்தில் என்று அறியீர்களா. என்ன சொல்றாரு, வச்சிக்கப்படாதீர்கள் வேசி மார்க்கத்தானும் விக்கிரக ஆராதனைக்காரன். எப்படி வேசி மார்க்கத்தான் விக்கிரக ஆராதனைக்காரன், எப்படி ஒன்றால் இருக்காங்க இல்லை பார்த்தா, அவ்வாறு ட்ரெஸ் பண்ணி வர்ற பொம்பளை
நாளைக்கு நீ எப்படி பிள்ளைக்கு பால் கொடுத்து பிள்ளைய வளர்க்க போறோம், உள்ள அந்த பாலை குடிச்சு எப்படி சுத்தமானவனை வளருங்க? ஊர்வாக்க தெரிய வெக்கமா இருந்த பொம்பளை கிறிஸ்தவனே தெரியாது, மாறப்புண்டா என்னன்னே தெரியாது, மல்லிகைப்பூண்டா தெரியும், மாறப்புண்டா தெரியாது. மல்லிகைப்பூ எப்படி சூடுறியோ அது மாதிரி மாறாப்பு போடலாம். அந்த பூ உனக்கு வாசனையா இருக்கட்ட, எங்க தெரியுது? நாளைக்கு பிள்ளப்பேரு வேசி மார்க்க தராங்க, ரோட்ல போகும்போது தெரியாதா உனக்கு? அதே மாதிரி ஆம்பளை இருக்கேன், இப்ப எல்லாம் கொண்டே விட்டாங்க ஒரு ஒம்பளை இல்லை, சுட்டு கொண்டது நல்லது தான், அவனை மன்னிச்சுக்காரு முடியும். ஒரு கணத்துல அரைஞ்சாரு நூறு கணத்தை காட்டுனா சொல்ல முடியும். இப்ப நம்ம போய்க்கிருக்கான், ஒரு ஒம்பளை கெடுத்துக்கிருக்கான், பாத்துக்கா இருக்க முடியும். அண்ணே கும்புறண்ணே அந்த சகோதரியை விட்டுருங்க நான் சொல்ல முடியாது, தூய் போட்டுக்கு ஒன்னே ஆம்படிச்சு தூக்கி எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த நேரம் நீ காப்பாத்துற வேலையை பார்க்கணும். இவன் கஞ்சி ஊத்தி ஏழையவே காப்பாத்தவன், இவன் காப்பாத்துவானா? இதுல அவங்கட்டு போயிருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் சாபு விளிம்புல இருக்கவன உன்னால காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திருக்கின்ற அவன்தான் கிறிஸ்தவன். சாட்டை எடுத்து எதுக்கு அடிச்சாரு? தேவாலயத்தில் இருக்க திருட்டு பயிலுங்கள சாட்டை எடுத்து வெளுத்தாரான். ஏதோ ஒரு சாட்டை கட்டு வாங்கி வைய, இப்படி பயில பார்த்தா வர்ற 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 வர்றன்னு இழுத்துரு. போலீஸ் கூலான சுட்டல எப்ப நாலு வயலு சாட்டை எடுத்து நாறு நாறு ஆக்கிச்சுனா சாட்டை கம்பு குலகே சொல்லல. கேட்ட நான் மாடு மேய்க்கிறாடியாண்டு மந்தையும் மேய்க்கிறவன் என்ன செய்யறது? பார்த்தேன் நடந்துக்கிருச்சு சாட்டை எனக்கு ஆயுதம் ஆயிடுச்சு. சரி, இப்ப வேசி மார்க்கத்தாரன் விக்கிரகாராதனைக்காரன், விக்கிரகாராதனைக்காரன் யாருன்னா இந்த வார்த்தையை பார்க்க மாட்டேன், ஏசுன்ற அந்த மீசை முடி வச்சு அங்கி ஓட்டவரா பார்த்தான். அவன் தான் விக்கிரகாராதனைக்காரன் கிறிஸ்துவன். ராத்திரி உட்காந்து முழங்கால் போடுவாரு, சோத்திரம் ஆண்டவரே, ஏசப்பா சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஓ ஆண்டவரே, வாரும் தகப்பனே, என்னை பாரும் ஆண்டவரே. ஏழா ஏழையே, அந்த வார்த்தை உனக்குள்ள இருந்தா, அந்த வார்த்தை உனக்குள்ள இருந்தா அது ஆராதனை. நீ இயேசுவ தாடி மீச வச்சு பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை. நீ பண்றது ஆராதனையா விக்கிரக ஆராதனையா யோசித்து பாத்துக்க. உட்காரு, ஒன்னாம் தேதி எங்க உணர்ந்து பண்ணி அணைக்குன்னு வந்து சேர்ந்துடும். ஆமா, நீ தின்னணும் பண்ணி. ஏன்னா சபையில நரகள் கிடைக்குன்னு நல்லா தெரியுது. அந்த பண்ணி நரகளான விக்கிரக ஆராதனை பொருளாசை, அதுதான் போதகம் பண்றியா? மோகன்ல இருந்து, ஜாதி சுங்கர்ல இருந்து, செல்வராஜி சாதி சுந்தர் சிங்கு, ஆமா அப்படி சொல்லணும், அது நல்லா தேவை. சாதுவான சு செல்வராஜி, ஒரு ஒரு பொம்பளை வந்தா பார்க்காம போக முடியாது, கண்ணுல பொம்பளை படம் தெரியுமில்ல, குட்டு பயில போக முடியாது, கண்ணை கட்டி போய் எங்கேயும் முட்டி சார்ந்துதான். அதை எவ்வளவு சொன்னா, நான் யாரையும் பார்ப்பேன், கண்ணை கட்டி ரோட்ல போயிட்டான். லூசு பயிலா ஒருத்தன் பிரசங்க எடுத்தேன் பிடிச்சான், வேதவாரன் பரிச்சேன்னு கண்ணை கட்டித்தான் ரோட்ல வாங்கினான். ஒருத்தன் இப்படி தான் பேச நான் கேட்டிருக்கேன், இல்லை லூசு அதே ஆண்ட ஒரு குருடனே குருடரான பரிசை போட்டுக்காரு. ராஜாமணியே நீதாண்டா போதிச்ச, வேதவாரம் பரிச்சை குருடரே குருடரான பரிச்சை அவன் கண்ண கட்டிட்டான், கதை கட்டுற உண்மைய சொல்லு. அவனை குருடன் என்றாரு வேதத்துல இருக்க மகத்துவம் உனக்கு தெரியலடா, குருட்டு பயிலா போதகனா இருக்கீங்களா, குருட்டு நாயிலா வேதத்துல எழுதுன கற்பனையும் கட்டி கை கொண்டு சொல்றான், நீ கை கொள்றான்.
இப்போ ஒரு பொம்பளை ரோட்டில் நடந்து வந்தா இச்சையோடு அப்படியே கற்பனையோடு பார்க்கக்கூடாது. அப்படியே பார்த்துட்டு போகும்போது ஒரு கற்பனையிலே அவர்கிட்ட எல்லா வேலையும் நினைச்சிருவாங்க. அதான் தப்பு. அப்போ அவன் என்ன ஆகிட்டான், உள்ள தொலைவில் அவன் வேஸ்தான் பண்ணிட்டான், தீட்டு ஆயிட்டான். அப்போ வேசியோடு அவன் என்ன செய்யான், வேசி வேசித்தனத்தோடு அவன் ஒரே சரீரமாக இருக்கான். அவன் சரீரம் கர்த்தரோடு இல்லை. சரி, அந்த எண்ணம் வந்தாலும் அடிச்சு நொறுக்கணும்ல. சரி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த எண்ணங்கள் எனக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு போகணும்ல. எதான யுத்தம் பார்த்தோன்னே கற்பனை ஓடக்கூடாது. இப்போ ஒரு நல்ல கார் வருது, இந்த கார் வாங்கின எப்படி இருக்கேன் உடனே அதுலேயே ஒரு கற்பனை, புது கார் வாங்கி உழைச்சி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி ஓட்டு ஓடி அதில் ஒரு 100 பேர் வளம் வாங்குற மாதிரி, ஒரு ஆடி கார் வாங்குற மாதிரியே அந்த காரில் வந்து இறங்குற மாதிரி கற்பனை ஓடிடும். இவ யார், பொருளாசக்காரன் தானே, பொருளாசைன்னு விற்கிறாரக்காரன் தானே. அப்போ அந்த பொருளாசைன்ற அந்த சாத்தானோட தானே ஒரே சரீரமா இருக்கேன், வேற தேவர்களோட தானே ஒரு சரீரமா இருக்கேன். கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன் கிறிஸ்துவோடு ஒரே சரீரமா இருக்கிறான். இப்ப கிறிஸ்து யாரு, பிறருக்காக வாழ்ந்து பிறர் வார சுமந்து பிறர் கண்ணீரை துளைச்சி பிறர் பசியை போக்கி பிறருடைய சாப பாவங்களை நோய் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தார், சுமந்தவர் சிலுவை. அப்ப நீ எத்தனை பேர் நீ சுமந்திருக்க, அப்ப நீ கிறிஸ்துவோடு ஒரு சரீரம். நீ சிலுவை சுமந்தா ஏழைவாழ ஊனர் சம்பாடி குருடர் சுமந்தினா நீ கிறிஸ்துவோடு ஒரு சரீரம். குருதேவ சத்தியம், உலகத்தை நேசிக்காததான பத்தியம், அதான சத்தியம். பத்தியம்னா சாப்பிடவே கூடாது, தக்காளி சேர்க்காத பத்தியமா இந்த அப்படின்னா அப்படியே ஒழுங்காத்துக்கணும். கண்ணில் பார்த்தீங்கன்னா எதையும் நேசிக்க கூடாது, அது பத்தியம். பெரியப்பா ஆடிக்கார் போயிட்டு போகுது, பென்ஸுக்கார் போயிட்டு போகுது, பிஎம்டபிள்யூ போயிட்டு போகுது, அதில் உறவே எவனு போயிட்டு போறேன், உனக்கண்ணா நீ சைக்கிளில் ஓனா அதுவே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவத்திய மிகுந்த ஆதாயம் போடா. கிறிஸ்தவன் உனக்கு போதிப்பான், பேலியாளின் மகன் யாரு, சான் செபராஜ், பேலியாளின் மகன், 5 ரூபா 5000 ஆகுன்ற பேலியாளின் மகன், பேலியாள் போதகன். கிறிஸ்துவின் போதகன் அப்படி போதிக்க மாட்டேன். பேலியால் போதகன் தான் உனக்கு கார் கிடைக்கும், நீ வீடு கட்டுவ, நீ அப்படி இருப்ப, பேலியாளின் மகன் தான் உனக்கு போதிப்பான். கிறிஸ்துவின் மகனா இருக்கிறவே அப்படி போதிக்க மாட்டேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்தாத. பொண்டாட்டி கட்டியாச்சு, கோபக்காரியா இருந்து விட்டா, பார்க்குறவங்கெல்லாம் பார்த்து இவ்வளோ இப்படி பொண்டாட்டி அமைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டா, போதுன்ற மனசு எங்கே இருக்கு. உன்னை வீட்டுக்கு வந்த வழக்கம் வந்துருந்த நாடி அடித்தாலும் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். நன்றி ஆண்டவரே, நீ தப்பிச்சதுனால தான் அடிப்பா, தப்பிச்சதுனா அடிக்கப்பாளா, தப்பிச்சாம அடிச்சா அவரை அடிப்பார், தூக்கி போட்டுக்கு. வேசியே மார்க்கத்தாரன், விக்கிரக ஆராதனைக்காரன், விக்கிர ஆராதனைக்காரன், எல்லா சபையும் எல்லா கிறிஸ்தவனும் விக்கிர ஆராதனைக்காரன். நம்மளுக்கு தெரியாதாக்க, இப்போ நைட்டு ஜோம் பண்ணும்போது நம்மளும் அப்படித்தான் கிடப்போம். முந்தியெல்லாம் முந்தி அப்படியே அவருடைய அப்படியே ஃபேஸ் அப்படியே அப்படியே மீச வச்சு முடி வச்சு அங்கி போட்டு அப்படியே வந்து முன்னாடி நிற்கிற மாதிரி ஆண்டவரை உட்கார்ந்து உட்காரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, சமாதானத்தை தாரும் ஆண்டவரே, என்னை பாரும் ஆண்டவரே, தாறுமாறாய் தாரும் ஆண்டவரே. உன்னை தாறுமாறா சாட்டை எடுத்து கொடுப்பார் அவர், அவர் மிலாட்டின் தேவன் வாங்க. தாறுமாறா தாறுமாறா தாறுன்னு கேளு, உனக்கு வாருதான் பேச, அப்புறம் நீ வாருன்னு சொல்லவே மாட்டேன், அடி வாங்குற வேண்டாம், ஒழுங்கா போயிருப்ப, ஏன்னா பின்னாடி சாட்டை நின்றுங்க. இவங்க விக்கிர ஆராதனைக்காரனா இருந்துக்கிட்டு அந்த வார்த்தை எனக்குள்ளே இருந்தால் சொல்றாள், ஒருவனும் தேவனை ஒரு காலம் கண்டதில்லை, உன்னிடத்தில் அன்பு உருவாக பிறனிடத்திலே அன்பு உருவாயாக என்று என்கிற அந்த ராஜரிக பிரமாணத்தை நீ கை கொண்டால் உனக்குள் தேவன் நிலைத்திருக்கிறார். அதான சத்தியமா, ராஜரிக பிரமாணம்னா ராஜாவுடைய கட்டளை. ராஜாடா யாரு, இயேசு, இயேசு இல்ல விக்கிரக ஆராதனைக்காரன்னா எல்லா கிறிஸ்தவனும் விக்கிரக ஆராதனைக்காரன் தான். ஆட்சிக்காரன் பச்சையா அவன் டைரக்ட் விக்கிரக ஆராதனைக்காரன், டைரக்ட் இன்டைரக்ட் ரெண்டு கிறிஸ்தவ இருக்கா தெரியுமா, அப்படியா, அப்படின்னா என்ன,
டைரக்டா செலவழிக்கிறவே டைரக்ட் விக்கிரகாரனக்காரு மனசு கூட இயேசு அப்படி படமா பாக்குறவே இன்டைரக்ட் விக்கிரகாரனக்காரு பாண்டி நகர் இருக்கேன் போய் பார்த்தீங்கன்னா செவக்கோபுரத்தில் ஒரு கை வச்சு கும்பிட்ட மாதிரி வச்சிருக்கேன் ஒரு சில ஒரு படம் வச்சிருக்கேன் ஏசி இப்படி பார்த்தது ஏன் நேரம் பார்த்த மாதிரி எதுக்கு இப்படி பார்த்து வைக்கிறேன் ஆமா உள்ள இருந்து வெளியே வந்துட்டு ஆசீர்வதிக்குதான் அந்த ஆலயமே அவர் தான் நாங்களா லூசு போயிடலாம் லூசு கிறிஸ்து வைக்கலாம் லூசு போதைங்களா தெரியாத ஏ ராஜாமணி நீயும் ஒரு குருடேங்கிறேன் போல சாவுகளையும் மனம் திரும்பா உனக்கு சாவு ரொம்ப சமீபமா ராஜாமணி மணிக்காக தான் நான் ஊழியத்துக்கு வந்துவேன் ராஜாமணி சரி இப்ப விக்கிரகாரன் பார்த்துட்டான் எல்லா கிறிஸ்தவனும் ஒருத்தன் டைரக்டா செலவைக்கிறான் ஒருத்தன் இன்டைரக்டா நான் படத்தை வைக்கிறேன் வசனத்தை எழுதி வைக்கிறேன் அப்படி நடக்க மாட்டேன் அடுத்து எப்படின்னா அவர் சொல்லிட்டார் மனதில் எழுதுவேன் என்று சொல்லிட்டார் அந்நாட்களுக்கு முன்பு பழைய ஏற்பாடுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்தார் நான் வந்து அவருடைய மனதிலே என்னுடைய நியாய பிரமாணத்தை வைப்பேன் அவருடைய மனதிலே எழுதுவேன் நான் அவனுடைய தேவனாயிருப்பேன் நான் அவனுடைய அவன் என் ஜனமாயிருப்பான் நான் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ள இதான சத்தியம் அவர் இங்க இருக்கணும் அவர் எப்படி இருப்பாரு உருவம்லாம் கிடையாது வார்த்தையா இருக்கு அந்த வார்த்தை எனக்குள்ள இருந்தா எனக்கும் தேவன் நிலைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரே சரீரமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை ஒரு விடத்தில் ஒருவர் அன்பு இருந்தால் முன்னிடத்தில் அன்பு பின்னிடத்தில் அன்பு ரூபாயாக என்ற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் எனக்குள் தேவன் நிலைத்திருக்கிறார் நமக்குள் தேவன் நிலைத்திருக்கிறார் இது ஆலை சரி அடுத்து விக்கிரகாரனக்காரனும் உபச்சாரக்காரனும் சுயபுணர்ச்சிக்காரனும் ஆண் புணர்ச்சிக்காரன் சுயபுணர்ச்சிக்காரே ஆண் புணர்ச்சிக்காரன் இப்ப இந்த ஆண் புணர்ச்சிக்காரன் யாரு இவங்க தான் அண்ணதுரு இல்லை கேவலப்பட்டவங்களா அதாவது ஆம்பளே ஆம்பளே பார்த்து ஆசைப்படுறவங்க சேலை நடக்கிறான்ல இவங்க எல்லாம் பண்ண போக முடியாதுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு சிபிஎம்ல பாருங்க அவன் இருப்பான் அது அது பாஸ்டா இருக்கு எங்க போயிருக்கு பாஸ்ட் அது இந்த பக்கம் போயிருக்கு இப்போ வந்துடும் அன்னைக்கு ஒரு நாள் பேங்க்ல உட்காந்துருந்தேன் என் ஒய்ஃப் பணம் எடுக்கிறாப்புல ஏதோ பணம் எடுக்கிறாப்பு நான் சும்மா உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்தேன் ஒரு பாஸ்ட் சிபிஎம் பாஸ்ட் வந்தேன் சிக்கி 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 எப்படி நடந்து வரலாம் அதே சிரிப்பர் செருப்பு சிட்டி 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 எப்படி இடுப்பாட்டம் இருக்கு அந்த சிரிப்பர் சத்தத்துக்கு அவங்க இடுப்பான் அசைஞ்சு ஆடுறதுக்கு அந்த கையை சிக்கிட்டு அந்த மீசு இல்லாத சேலை ஒண்ணுதான் பாக்கி இந்த கவுண்டர் வந்து அந்த கவுண்டர் போவேன் அங்கிருந்து திருப்பி இங்க வருவேன் நான் வைய ஆரம்பிச்சிட்டேன் அது நடந்தானா ஆகா நடையா இது நட என் வீட்டுல பார்த்தா போகல கும்பிடுறேன் எப்படி ஓனைய காப்பாத்த மனம் திரும்பணும்
உள்ள இருக்கிற பொம்பளை பையை வரட்டி விட்டு தான் ஆம்பளைன்றத தன்னை உட்கார வைக்கணும்லாவே. ஒரு நாள் ஒரு பையன் வந்துட்டான், அவன் ஆண் பொண்ணு வச்சுக்காரு, வந்து உட்காந்து அவனுக்குள்ள பொம்பளை அழுது இல்லையா, அழுதுட்டா பொம்பளை உடனே வெடிக்குதுன்னே பொம்பளை கூட சொல்லிச்சு. அண்ணே உனக்கு புடவை வெடிக்கிறேன், பொம்பளை வெடிக்க புடவை வெடிக்கிறேன், நீ ஆம்பளை பையனா இருக்கிறேன், தம்பி என்ன வெடிக்கிறான்னு இன்ஜினியரிங் நம்பிக்கை. எப்ப ஆண்களும் செஞ்சு வழக்கம் பாக்குறோம், மாறி தாக்கி பேசல, நடந்த உண்மை, நடந்த உண்மையை பேசல, அண்ணகர்கள் எல்லாம் பேசல. அப்பதான் பாத்தீங்கன்னாவே சரி இவன் வந்து வித்தியாசமா நல்லா இருக்கான் அப்படி. ஏடா தம்பி புடனி வலிக்கிறேன் அடுத்து அவங்க உடனே வலிக்க, அப்ப இதுக்கு வலிக்கும், உனக்கு வலிக்கும், உனக்கு வலிக்கும். உக்காந்து ஏசுவின் ரத்தம் செஞ்சு சொல்றான்ல, அழுதுச்சா பொம்பளை அழுதுட்டான். சரி இவனை எப்படி திருத்துறது, வாடா வாடான்னு ஒரு மாதிரியா பார்த்தேன் பேபி, இங்க வாடா கேட்டேன். இந்த உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை நடந்து போகுது, இப்ப நீ இன்ஜினியரிங் படிக்கிற, அந்த பிள்ளை நடந்து போகுதுல, அதை பார்த்தா உனக்கு அந்த பிள்ளை மேல ஆசை வருதா, இல்லை அந்த பிள்ளை போட்டிருக்க ட்ரெஸ் மேலே ஆசை வருதா சொல்கிறான்னு. அவன் சொன்னா அந்த பிள்ளை போட்டிருக்க ட்ரெஸ் ட்ரெஸ் மேலே எனக்கு ஆசை வருது. சொன்ன இடத்துல யாராச்சும் ஒரு பிள்ளைங்க காலையில் போன வருது விரோதமாய்ப்பாவும் இல்லையா அவளுக்கு அஞ்சு மணிக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன்னே, நான் தான் பேசுறேன்றான். அஞ்சு மணிக்கு ஏண்டா தேவனுக்கு விரோதம் என்னடா பாவம் செஞ்சேன்னு நானும் கேட்டேன். ஏண்டா நீ வாட்டில் பேசிக்கிருக்க, அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தாயின்ற உனக்கு அப்படி தாட்டிய மாட்டான். அண்ணா நினச்சிருக்கா தெரியாம சொல்லிட்டீங்கன்னா அப்படின்ட்டா அவளை போய் சைட் அடிதான்னு சொன்னோம்ல, நான் உள்ள இருக்கிற பேய சீண்டனும்ல, இதுல என்ன இருக்கு, அதுவே கல்யாணம் முடியா, நான் வேணாம்டா சொல்றேன். இல்ல நீ கரெக்டா இரு, இப்ப நீ ஆம்பளை இருந்தா நீ அந்த பிள்ளைய நேசிச்சாகும், நீ உனக்குள்ள பொம்பளை இருந்தா அந்த ட்ரெஸ் நேசிச்சாகும். உன் நேசம் எப்படிப்பட்டதா இருக்கு, அப்ப நீ ஆணா இருக்க உன்னோட உன்னோட ஒரு பெண்ணளவா ஒரு சரீரமா இருக்கிறா, நீ ஆணா இருந்தா ஆண் ஆணுக்குரிய ஆவில உனக்கு இருக்கணும் ஆண் உணர்ச்சி. அடுத்து சுயம் உணர்ச்சி, தனக்கானே ஆசையை தீர்த்துக்கிடுவாங்க, அது சுயம் உணர்ச்சி, அதுலயும் பண்ணலாம் போக முடியாது. சுயம் உணர்ச்சின்னா சர்வசாதாரணமாக ஒரு வயசு வந்தோடனே எல்லா மனுஷனும் எல்லா மனுஷனுக்குள்ளயும் அது வந்து போகும், அதெல்லாம் மன்னிப்பு கேட்டு அவையவே அந்தந்த எண்ணத்தெல்லாம் விட்டுணும். இப்பெல்லாம் காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா புட்ட கழுதையெல்லாம் ஹாஸ்டல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கான் சொல்கிறாங்க. ஆம்பளை பையனையே ஒரு நீச்சல் இருக்குதான், புட்ட கழுதையிலையும் ஒரு நீச்சல் இருக்குதான், சுய உணர்ச்சி ஆண் உணர்ச்சி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, கடைசி காலம் ஆயிடுச்சு. அதாவது இப்போ சோதகுமார பட்டணத்தில் வந்து ஆண் உணர்ச்சி தான் தீவிரமாக இருந்துச்சு, அதனால தான் மேலே வானத்தில் வந்து கந்ததும் அமிலமும் வந்து அடிச்சு அதை அழிச்சு பிடிச்சி. இப்ப சொல்றாரு இதே கட்டப்ப கூடிருச்சு பூமியில, இப்ப எண்ணிக்கை கூடிருச்சு,
விரைவில் கந்தகாமியில வானத்துல இருந்து ஒரு ஆஸ்திரேலியர்கள் வளத்தை வரத்த போகுது. காரணம் என்னன்னா ஆண் புணர்ச்சிக்காரன் பெரியிட்டான், அதனாலதான் வரும். அதான் அழிவு. அடுத்து என்ன நடக்குது? திருடர் பொருளாசைக்காரன். சரி, இப்ப திருடரவே திருடர் ஆவியோடு ஒரு சரீரமாய் இருக்கிறான். பொருளாசக்காரன் பொருளாசை ஆவியோடு ஒரு சரீரமாய் இருக்கிறான். அதாவது இருதயத்தை நிறைவே வாய்வேசு. நீ பொருளாசையா பேசிட்டேன்னா பொருளாசை பேய் உள்ள இருக்கு. பணாசையா பேசிக்கலாம், பணாசை பேய் உனக்குள்ள இருக்கு, அதோட ஒரு சரீரமா இருக்க. அதான சத்தியம், அதான் சத்தியம். திருடரும் பொருளாசைக்காரன். நீ திருடனா இருந்தா திருட்டாவியோட நீ ஒரு சரீரமா இருக்க. திருட நீ இசைவா இருக்க. ஒருத்தன் வர்றான் பஸ்ல, அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வர்றான், ஏதோ ஒன்று வாங்க போறேன், இல்லாட்டி மருந்து வாங்க போறேன், இல்லாட்டி யாருக்கும் ஹாஸ்பிட்டல்ல போய் சாக போறவங்களுக்கு செலவழிக்க போறேன், அதை இறக்கம்லாம் அடிச்சுட்டு போறேடா. அப்போ உனக்கு திருடும் போது அவனை பாவம்னு நினைக்க உனக்கு எண்ணம் இல்லை. அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோ, துன்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படி கஷ்டப்பட்டு அவன் சம்பாரிச்சான்னு ஒரு நாள் நினைக்க முடியல. அப்ப நீ திருட்ட இசை திருட்டுல திருட்டுல இசைவா இருக்க, நீ நல்லா இருக்க. அப்ப திருடுற, அப்ப திருட்டுன்ற சாத்தானோடு நீ இசைவா இருக்க. ஒரே சரீரமா இருக்க. பொருளாசை, நான் இப்படி வாழலாம் அப்படி வாழலாம், இது பொருத்த பொருள்னு நம்ம வீட்டில் எல்லா பொருளும் இருக்கக்கூடாது, எல்லா பொருளும் வாங்கி வச்சிடும். கடைசியில் அணுவிக்க நீ இல்லாமல் செத்து போயிருக்க போயிடும். இல்லாட்டி ஸ்டோக் வந்து நடக்க மாட்டாங்க போயிடும். 2 லட்சம் ரூபாய் புல்லட்டை வாங்கி வைக்கணும். வாங்கி வச்சோடனே கையால் இருந்துக்கிட்டே எப்படி இருக்கேன். இப்போ பேலியால் போதையும் சொல்லுவா, 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபாய் நீ புல்லட் வாங்கி ஓட்டுவேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். நீ புல்லட் வாங்கிடுவ, வாங்கணும்னு அதை ஓட்ட உனக்கு கால் கையால் வேலை செய்யாது. இது யார் கிறிஸ்துவ வீட்டு போதகை? டைரக்ட் பேருந்து சொல்ல மாட்டேன், இன்டைரக்ட் பேருந்து பார்த்து சொல்ல மாட்டேன். என்ன வாங்கினாலுமே 2 லட்சம் அடுத்த ஆளுக்கு கொடுத்தாங்கல்ல, நீ புல்லட் கூட வாங்கி ஓட்டு ராஜா. நாங்கள் வேணாம் அப்படி சொல்லலை. பாஸ்டருக்கு எதுக்கு புல்லட் ஓட்டணும்னு ஆசை? ராயல் என்ஃபீல்டு வாங்கி ஓட்டணும். இருங்கடா, வண்டியோட திக்கிறது இல்லை. நீ அதைத்தான் செய்ய போறேன். என் முன்னாடி ஒரு பாஸ்ட் புல்லட்ல வந்தா உச்சா இருக்கு, எக்கோ அடிக்குது. சொன்னு சாண்டி எடுத்து அடிச்சார்ல இவன்ல, அப்புறம் எங்கிட்டு இவனு குத்தி வர வழி நடக்கிறது. நான் தானே முதல் நடந்து காட்டுறேன். எத்த சத்துல அமர்ந்துட்டு 100 ஆளை கூப்பிட்டு எத்தனை அவன் நடிக்கிறது கூடாது. நம்மளை கூப்பிட்டு கொடுக்கணும். நம்மளை பார்த்து அடுத்த நின்று ரோட்டில் பாஸ்ட் போனாலே எத்திக்கிறோம். இந்த தடவை அடி கொடுக்கல ஊர் ஊருக்கு கடைசி சொல்லிட்டாங்க. இல்லை நம்பர் ஒன் சேனலில் பேசினாரு, அவர் சொல்லித்தாயே நான் அதை செய்ய முட்டேன். காசுக்கு தானே வர்றேன். 4 வாரம் வாழ வைக்க ஒரு கிராமத்துக்கு வர்றேன். கிராமம் பூரா எத்தனை ஏழை இருக்கு, கஞ்சிலாச இருக்கு. போங்கடா, பிறந்தான்னு போய் அத்தனை ஊருக்கு வீட்டை கட்டி கொடுக்குறா. பாப்பா ஆம்பளை, ஒரு அப்பளுக்கு பிறந்தவன். ஊரூரா போய் நற்செய்தியை சொல்லு, பிறந்தான் இவங்க வீட்டுதான் போவாங்க, இந்த கிறிஸ்தவ வீட்டு தான் போவாங்க. எவனு ஏமாந்தா அடுத்த வீட்லயும் பூந்து கஞ்சி அடிச்சு போயிருவாங்க. பிறந்தான்னு சொல்லி நீ என்ன செய்ய, அந்த ஜனத்துக்கு நன்மை செய்ய. தான தர்மம் ஒண்ணு, வீடு இடிச்சா வீடை கட்டி கொடு. இதுதான் ஆண்டவர் இந்த நாளில் பிறந்தாரு, அதுக்காகவே அந்த காரியங்களை செய்யணும். செஞ்சு விடு. அதான் சுவிசேஷம், உங்கள் நற்கரிகளை கண்டு பிதாவை மயமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஒரு கேத வீட்டில் அப்படித்தான் என் முன்னாடி பாஸ்ட் வந்துட்டேன். புள்ளட்டாவை நம்பி ஓட்டி வந்து இவன் உட்காந்து போயிட்டான். அது இப்போ நினச்சி பார்க்குற விட்டு விட்டவன் நல்ல வாய்ப்பை, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திடும். இந்தியா டீமில் ஒரு இடம் கிடைக்கிதுன்னா சிக்ஸர் போதுமா அடிச்சு நிலையான இடத்தை தக்க வச்சுக்கணும். அது மாதிரி ஒரு பாஸ்ட் சிக்கன நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு விட்டு ஆண்டவருடைய இருதயத்தில் நம்ம இடத்தை தக்க வச்சுக்கணும். அடிச்சா இல்ல பிதாமின் கிட்ட கலர் போய் வடாக்குற ஏடா ஏழவாழ காசு புள்ளட்டு புள்ளட்டு ஏற்றிக்கிருக்க உச்சே இருக்கு. இந்த தாடை திருப்பிக்கிறது ஷட்டுன்னு அப்படி ஒரு 6 மாசத்துக்கு அவன் எப்படி தெரிஞ்சிருக்க, அப்படிதான் பிரசங்க எடுக்கிறேன். இருங்கடா, என்ன வந்தாலும் சரி, எவனும் நம்மளுக்கு தேவையும் கிடையாது. அர்ஜுன் வசனத்துக்குடி வாழ்றாரு, நடக்கிறாள், நடந்துட்டு போவான். என்ன பாருங்க,
ஆகமொத்தம் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும். கொள்ளைக்காரன்னா என்ன? ஏழையுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க. இந்த பாஸ்டர்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. திக்கட்டுள்ள விதவ பரதேசிய பணத்தை கொடுக்கறதே இல்லை. கொள்ளைக்காரன் உதாசீன என்ன அதிகமா ஆண்டவருடைய வசனத்தை உதாசீன பகுத்து விடுறான்னா கொடுக்க மாட்டேன். முக்கா பங்கு இதே டிக்கெட் இருக்கிற விதவை பரதேசி வந்தோம்னா நீ உன கால் பண்றதா நான் கஞ்சி குடிக்கணும்னா அதை கேட்க மாட்டேன். உதாசீனப்படுத்துவா வார்த்தையை கொள்ளைக்காரனா இருக்கான். நீ எல்லாம் என்ன செய்ய முடியாது? என்னுடைய ராஜ்யத்தில் சோதனை ஆண் புரட்சிக்காரன் சுய புரட்சிக்காரன். அதாவது ஒரு ஆம்பளை பொம்பளை ஆயிட்டான், அவனுக்கு ஆசை எப்படி இருக்கான்? ஆசை பொம்பளை பார்த்து ஆசை போடுவேன், கல்யாணம் முடிப்பான். ஆம்பளைத்தான் பார்த்தேன். அது கருத்துடைய சட்டத்தில் சட்ட சிக்கல் நிறைய இருக்கு. அது சட்ட சிக்கல் ஒத்துவதா? ஒத்து வரா? இது எப்படி? இல்லை இது முட்டாளத்தனமான இல்லையாடா? ஆதிவாரத்தில் தண்டனையை கொடுத்தாரு. இவங்க வந்து விக்கிர ஆராதனை பண்ணுனே எல்லா பேரும் என்ன செஞ்சான்? ஆணோடு ஆண் அவலட்சணமானதை அசிங்கமாக நடந்து கேவலப்பட்டு அழிச்சு விட்டாங்க. பைபிளே நடந்துருச்சுல. அது சாத்தானுடைய குணம். அது வந்து விக்கிர ஆராதனையினால் வருகிற குணம். அதான் பார்க்குறான். அடுத்து உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், ஆயினும் இயேசுவி நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக கர்த்தருடைய இயேசுவின் ரத்தத்தினால இப்படிலாம் இருந்தான். நீ கழுவப்பட்டா நம்ம சுத்தமாயிட்டோம். உங்களிலும் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படுவேன். ஏன்னா நான் ஆடிக்கார் வாங்க, நீ ஊழியக்காரன் வந்து பெரிய சொந்த கார் வாங்கலாம், புது கார் வாங்கலாம், கோட்டு போடலாம், மகமானம் கட்டலாம், வீடு கட்டலாம், எல்லாமே இவரும் செய்யலாம் சொல்றாரு. ஆனா எனக்கு தகுதியா இருக்காது. அப்போ ஊழியக்காரன் என்ன செய்யணும்னா இச்சையடக்கம் உள்ளவனா இருக்கணும். உன்னும் கொடுக்கும் உண்டா இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள் இருக்கணும். பணாசை இல்லாதவனா இருக்கணும். அணிவிக்கலாம் பூமியில, ஆனால் தகுதியா இருக்க. ஒரு பாஸ்டர் வந்து நாயகன் கிண்டு வாங்குறேன், பகுமானம் பண்றேன், பாட்டு தேவையில்லை. உனக்கு எதுக்குடா அதே? அதான் சொல்றாங்க, நீங்க தேவனுடைய மனுஷனை வேலை விட்டு ஓடி போட்டுறாங்க. நீதியையும் இறக்கத்தையும் தயவையும் பணத்தாமையும் நாடு. அதுக்கு அடுத்து நான் இது வயிற்றுக்கு கோபத்திற்கு எரிச்சலுக்கும் ஆண் உணர்ச்சிக்கும் சுய உணர்ச்சிக்கும் வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் இதெல்லாம் இந்த சரீரம் கிடையாது. கர்த்தரே இந்த சரீரத்துக்குரியவர். இந்த சரீரத்தை நீ உனக்காக பயன்படுத்துறீனா ஆப்பு வந்ததே. நம்ம சபையிலாம் நடந்தோம்னா ஆக்கினி தீர்ப்பு பயங்கரமான பிரபல லேச ஆவி குறைஞ்சோடனே அந்த பழைய எஃபெக்ட் வந்துருச்சு. ஒப்பு கொடுத்தோடனே அப்பயே சரியாகுதுல்ல, கழுவ படுறே இல்லை, அப்பயே சோமானே இல்லை, படுத்த எந்திரிக்க முடியாது. அப்படின்றது அன்னைக்கு ஒப்பு கொடுத்து கரெக்டா ஆண்டவர் ஆண்டவர் கழுவிடுறாருல, பாவத்தை மன்னிச்சிருக்காருல, ஏத்துக்கிறாருல, சோமாக்குறாருல. அதுக்கப்புறம் இந்த சரீரம் வந்து அவருக்குரியது, நம்மளுக்குரியது கிடையாது. நான் இதுல வந்து ஒரு பரதேசி, நான் பரதேசியாய் தங்கும் உம்முடைய வாசஸ்தலத்திலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. இதான் இப்ப லேட்டஸ்ட் புதிய ஏற்பாட்டினுடைய புதிய நிருபம் வசனம். ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள், வல்லவே தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா ஏத்துக்க. ஏன்னா அவர் தங்குற வாசஸ்தலம் இதுதான். நான் பரதேசியாய் தங்கும் உம்முடைய வாசஸ்தலத்திலே இந்த சரீரத்துல நான் கிடையாது. நான் பரதேசியாய் தங்கும் உம்முடைய வாசஸ்தலத்திலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாக, உம்முடைய நியாய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாக, உம்முடைய கற்பனையும் கட்டளையும் எனக்கு கீதங்களாக. ஏன்னா அந்த சரீரத்துல நான் பரதேசி. ஏன்னா இது கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிறது, என்னுடைய அவயம் அல்ல. அதனால் சத்தியம். அதனால் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா
திருடனாவோ கொலைக்காரனாவோ அன்புணர்ச்சி காரணமாகவோ சுயபுணர்ச்சி காரணமாகவோ விபச்சார காரணமாகவோ வேசித்தன காரணமாகவோ இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவன் வேசியோடு இருக்கிறவன் வேசியோடு ஒரு சரீரமாக இருக்கேன், கோபத்தோடு இருக்கிறவன் கோபத்தின் ஆவியோடு ஒரு சரீரமாக இருக்கேன், பொருளாசக்காரன் பொருளாசையின் ஆவியோடு ஒரு சரீரமாக இருக்கேன், பணாசையாக இருக்கிறேன் பணாசைன்ற ஆவியோடு ஒரு சரீரமாக இருக்கேன், பெருமையாக இருக்கிறவன் பெருமையின் ஆவியோடு ஒரு சரீரமாக இருக்கேன், எரிச்சலாக இருக்கிறவன் எரிச்சலின் ஆவியோடு ஒரு சரீரமாக இருக்கேன். இப்போ கர்த்தரோடு இசைந்து இருக்கிற கர்த்தரோடு ஒரு சரீரமாக இருக்காங்கன்னா அந்த இசை என்னன்னா ஒரு வார்த்தையோடு இசைந்து அந்த வார்த்தையின்படி வாழ்கிற மனுஷன் கர்த்தரோடு ஒரு சரீரமாக இருக்கான். இதான் சத்தியம். இயேசுவின் நாமத்தில் தான் எல்லாரும் இயேசு.